அவரே எங்க மாமா நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம் எங்களுக்கு அவருக்கும் வரவரை இவ்வளவு மோசமா போயிட்டு எங்க பேர்ல போவா எங்க வீடு எங்க பொள்ளிங்க எல்லாம் வாங்கிக்கிறோம் எங்களை பார்த்த தமணமா இங்கி போயிருந்தோம் ஆமா உங்களுக்கு எப்படி போச்சுனாலே எனக்கு கேவலமா போச்சு எல்லாரும் என்ன திட்டிட்டே இருக்காங்க முக்கியமா அந்த குண்டு அங்கிள் இம்ப்ரஸ் பண்ணா நான் கேரிங்கா பேச மாதிரி போதும் கா எப்படி போச்சு நாளு எப்படி போச்சுடா நாளு இன்னைக்கு சாப்பிட்டியா தூங்குறியா இந்த மாதிரிலாம் கேட்ட எப்படி இம்ப்ரஸ் ஆகும் உலகத்தை கோபி திரி போட்டு பாத்துருக்கேன் இப்ப இட்லியே திரி போடுறானே உங்க பேரு ரித்தேஷ்கா என்ன பார்த்தா எப்படி தெரியுது ஒண்ணுமா தெரியும் என்ன சொல்லுவேன் கருப்பா இருக்க பசங்க ரொம்ப பிடிக்கும்டா உண்மையை சொல்றா தான் வெயில் இது வெயில கருப்பாக்கிட்டியா நான் எப்படி இருக்கேன் கருப்பா இருக்கா வெளியே இருக்கா தெரியல நீ மேக்கப் போட்டுருக்கீங்க என்னதான் கேட்டோம் சண்டே நீ கோமா இருந்தா பாய்ஸ்னா கோமா இருந்தா கேர்ள்ஸ் என்ன பண்ணா நீங்க சமாதானம் ஆவீங்க கேர்ள்ஸ்ல பார்த்தாலே தெரியும்னா இவத்த கேக்கலமா தானமா இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா ஆக்கிட்டாங்க சொல்லுடா நீ கோமா இருக்க என்ன பண்ணா சமாதானம் ஆவ சமாதானம்னா வந்து பொறுமையா பேசினாலே போதும் நம்மளுக்கு ஏதாவது அப்படி சொல்றது நம்ம கோவமா இருக்கணும் நம்ம கோவத்தை கம்மி பண்றது சிரிப்பா பேசலாம் ஜோக் வர ஜோக் பண்ண வராது ஜோக் பண்ண ட்ரை பண்றாங்க நம்ம எஃபர்ட் போட்டாங்கன்னா அதே போதும் அவ்வளவுதான் வேற எதுவும் நம்ம நான் கோவப்பட மாட்டேன் பேசிக்கா சாட்ல எதை கேட்ட மாதிரி இருந்துச்சு என்ன கேட்டா சாட்ல இன்னமும் கூடு கண்ணத்துல கூடு இன்னும் சிங்கிள் பசங்க இப்ப சிங்கிள் ஆக வந்திருக்கோம் தாஜ்மஹால் கட்டரு கேக் ஐடியா கேக் ஐடியா கேக் ஐடியில என்ன கேட்ட கேக் ஐடியா அடிச்சு நல்லா கேட்டனா அந்த பொண்ணு ஜாலியா பேசிட்டு இருந்துச்சு பையன் தான் சரி ஓகே அது என்ன பண்ண பையன் கூட நீயா பேசுற இல்லக்கா அப்புறம் தாங்க தெரிது பையன் அது அப்புறம்னாச்சு அது பார்த்தா நான் என்ன நீங்க மார்னிங் ஷிஃப்டா ஈவினிங் ஷிஃப்டான்னு கேட்கலான்னு கேட்டேன் நானா பண்ணிட்டு ஸ்பெல்லிங் தான் மார்னிங் ஷிஃப்டா ஈவினிங் ஷிஃப்டான்னு கேட்டேன் அது பெரிய பிரச்சனை கொஞ்சம் அப்புறம் ப்ரோ நான் பையன் ப்ரோ ஆண்ட்ராய்டு கேட்கறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளாக் பண்ணிட்டான் பிளாக் பண்ணிட்டானா ஏன் ஏன் பசங்களா பொண்ணு மாதிரி பேசுறாங்க தெரியல அது ஒரு இவனே பண்ணுவாங்க இவன் நாலஞ்சு அடி வச்சிருக்கேன் ஏன் பொண்ணு மாதிரி பேசுற நல்லா இருக்கு அது ஒரு ஜாலியா போட்டு கலாய்க்கிறதுக்கும் இந்திக்கார மாதிரி வரானுங்க டப்புன்னு ஒரு 10 ரூபா கேட்டா அமுச்சு விட்டுருவானுங்க பசங்க கேட்டா அனுப்ப மாட்டானுங்க பொண்ணுங்க காசு கேட்டா ஈஸியா அமுச்சு விடுறாங்க ஆமாடா தெரியுது என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க படம் அடிச்சிருக்காங்க என்ன படம்டா என்ன எனக்கு மறக்கமா நெஞ்சம் மறக்கமா நெஞ்சம் அதுவா ஆக்சன் ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ இந்த வெள்ளிக்கிழமை தான் அந்த படத்துல அவனும் என்ன என்ன ரோல் பண்ணுவடா என்ன ரோல் நடிக்கிற வெஜ் ரோலா அம்முக டும்முக அம்மா டும்மா அம்முக டும்முக அம்மா அரே ஊமர் அங்கிள் அவர் அப்படிதானா பேசுவாரு ஆஹா நம்ம கிட்ட நம்ம கிட்ட போறேன் சரி நீ என்னடா பண்ணுவ உன்னை சமாதானப்படுத்தணும்னா என்ன பண்ணும்
நானாக்கா வெளியா இருக்கவங்க எல்லாம் சமாதானப்படுத்தினா முத்தம் கொடுத்தா சரியாயிடுவாங்க. பட் நீ சொல்ற நான் கோளாராதான்க்கா கேப்பேன். கோளாரா கேப்பியா? என்ன கேப்ப கோளாரா? கொஞ்சம் பாசமா பேசணும், அப்புறம் கேட்டதா அனுப்புனா நல்லா இருக்கும். என்ன வெளிய என்ன கேப்ப? நான் அதுதான்க்கா பிக்ஸ் கேட்பேன், கொஞ்சம் பாசமா கொஞ்சம் மாதிரி பேசினா நல்லா இருக்கும். அப்படிலாம் ஓகே, கொஞ்சம் நிம்மதியாயிடுவேன். அப்போ உனக்கு கொஞ்ச நாளே ரொம்ப பிடிக்கும். எப்படி கொஞ்சம்டா? எப்படி எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறா? நீ வேணா என்ன பண்ணி காட்டு. வேற எப்படி வரும்? என்ன பிடிச்சிருந்தா அவங்க கிட்ட போய் பேசினாலே எப்படி சொல்றது, ரொம்ப ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசக்கூடாது. அதே தெரிஞ்சிடும் பொண்ணுங்களுக்கு. நம்ம போய் பேசி நம்ம எப்படி சொல்றது, அவங்கள பத்தி கேட்கணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கணும். அப்புறம் வந்து சில விஷயம் அவங்கள பத்தி கேட்டா அவங்களுக்கே பிடிக்கும், உங்களுக்கு என்ன எப்படி போச்சு நாள் இன்னைக்கு, அப்படி கொஞ்சம் கேரிங்கா பேசினாலே போதும், அவங்க அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. எல்லாரும் என்ன திட்டே இருக்காங்க, முக்கியமா அந்த குண்டு அங்கிள். ஏன் அவர் பார்க்க சாக்லேட் பாய் மாதிரி இருக்காரா, ரக்கட் பாய் மாதிரி? சாக்லேட் பாய் மாதிரி தாங்க. ஏன் சாக்லேட் பாய் மாதிரி இருக்காரு? கருப்பா கலையா? கருப்பா கலையாமா? அந்த பேகி பேண்ட், அந்த பேகி டி-ஷர்ட், நெக் பேண்ட் பார்த்தோம் இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கு. வெளியூர்ல இருந்து அந்த மாதிரி பேக் ஒன்னு சைடுல மாட்டினு இருக்காரு. எந்த ஊர்ல இருந்து வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நேபாளியா? நேபாளியா? கலரா இருக்காருல்ல, அதனால அப்படி சொல்றான். சரி, உன்ன எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம்? நீ இம்ப்ரெஸ் பண்ணா நல்லா கேரிங்கா பேசினாலே போதும். எப்படி போச்சு நாள்? எப்படி போச்சுடா நாள்? சாப்பிட்டியா? தூங்குனியா? இந்த மாதிரிலாம் கேட்ட எப்படி இம்ப்ரெஸ் ஆகும்? வாய்ப்பு கிளம்பி போயிடுவானு. அவ எப்படி பேசணும் தான், எனக்கு பேச தெரியாதா பசங்கிட்ட, அதனாலதான். அவர்தான் எங்க மாமா. நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம் எங்களுக்கும். அவருக்கும் வரவரை இவ்வளவு மோசமா போயிட்டு பேல போவா? எங்க பிள்ளைங்க எல்லாம் வாங்கிக்கிறோம், எங்களை பார்த்த தமணம் வாங்கி போயிருந்தோம். ஏண்டா கண்ணு தெரியாதா உனக்கு? அழகா சிரிக்கிறாரு, நீங்க வேற ஸ்மைல பாருங்க. ஏய் கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்றா. உலகத்தை போட்டு பாத்துருக்கேன், இப்ப இட்லியே திருப்பி போடுறானே.